ஒரு மாநகராட்சி பள்ளியை தனியார் மயமாக்குவதற்காக அல்லது அந்த பள்ளியை மாற்றி வேறொரு பள்ளிக்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை, ஏனென்றால் அந்த பள்ளியில் வெறும் 28 மாணவர்கள் தான் படிக்கிறார்கள், எனவே அந்த பள்ளியை மாற்றுகிறோம் என்கிற ஒரு தீர்மானம் வந்தது. முதல்வர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் மாணவர்கள் சேரவில்லை, 28 பேர் தான் படிக்கிறார்கள் என்று சொல்வது என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. மற்ற வார்டுகளில் மற்ற மண்டலங்களில் கூட பரவாயில்லை, முதல்வர் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அவருடைய தொகுதியிலேயே அதிகாரிகள் கவனம் செலுத்தாமல் அந்த பள்ளியை மாற்ற வேண்டும் என்று சொல்லும்பொழுது, மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது மிகவும் கவலைக்குரியதாகவும் அதிர்ச்சிக்குள்ளதாகவும் இருக்கிறது. சென்ற முறையை விட இந்த முறை மாநகராட்சி பள்ளிகள் பொதுவாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட முதல்வருடைய தொகுதியிலேயே ஒரு மாணவர் சேர்க்கை முழுமையடைய முடியாமல் மாநகராட்சி பள்ளிகள் ரத்து செய்யப்பட்டு வேறொரு பள்ளிக்கு மாற்றப்படும் நிலை இருக்கிறது என்று சொன்னால், முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்திவிட்டு, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கல்வியும் சுகாதாரமும் தான் இரண்டு கண்களைப் போல நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுரை சொல்லியிருக்கிறார். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அவருடைய தொகுதி பள்ளி மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் உள்ள அத்தனை மாநகராட்சி பள்ளிகளையும் நேரடியாக அவருடைய கள ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பள்ளியுடைய தரம் உயர்த்தப்பட்டு சேர்க்கை இந்த ஆண்டு மிக அதிகமாக வர வேண்டும் என்ற கட்டளையும், அந்த தரம் உயர்த்தப்படுவதற்கான பொருளாதார வசதியும் நீங்கள் வந்து ஏற்படுத்தி தர வேண்டும். குறிப்பாக வடசென்னை போன்ற பகுதியிலெல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் தொழிலாளர்களுடைய மாணவர்கள் தான் அதிகம் படிக்கிறார்கள். அவர்களால் 50,000, 1,00,000 என்று கட்டி படிக்க முடியாது. எனவே அந்த தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பள்ளியில் படிப்பதை மக்கள் விரும்புவார்கள், அதை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கோரிக்கையாக வைக்கிறோம். எனவே இந்த ஒரு பள்ளியை மட்டும் தொடரும் என்று நிலை இல்லாமல் அனைத்து பள்ளிகளும் பள்ளிகளாகவே தொடரும், தரம் உயர்த்தி தொடரப்படும், சேர்க்கை அதிகமாக தொடரும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மாநகராட்சி கட்டாயம் அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த 3 கட்சிகளின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக தற்காலிக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், NUML பணியாளர்கள் என்று நீண்ட காலமாக இந்த மாநகராட்சியில் நீண்ட 15 ஆண்டு 20 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இந்த பணி நமக்கு நிரந்தர பணியாக மாறும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாநகராட்சியில் தொடர்ந்து தனியார் மயமாக்கலை நடத்தி கொண்டிருப்பதால் ஒரு சில மண்டலங்களில் தான் இப்பொழுது தனியார் மயமாக்கல் இல்லாமல் பெரும்பான்மையான மண்டலங்களில் தனியார் மயமாக்கல் நடைபெற்று விட்டது. நாங்கள் கோரிக்கை என்பது ஏற்கனவே தனியார் மயமாக்கிய அந்த மண்டலங்களை கூட ரத்து செய்துவிட்டு அவர்கள் மாநகராட்சி பணியாளர்களாகவே தொடர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது புதிதாக அவர்கள் மாநகராட்சி பணியாளர்களை தனியார் மயமாக்குவேன் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுவதை எதிர்த்து நாங்கள் 3 கட்சிகளும் வெளியேற்றம் செய்து அந்த கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இங்கே திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சாதாரண ஏழை எளிய தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கனவை வாழ்வை நினைத்து என்றாவது ஒரு நாள் ஒரு அரசாங்க பணியில் இருந்துவிட வேண்டுமா என்ற ஏக்கத்தில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் போனாலும் அந்த அரசாங்கத்திலேயாவது ஒரு கான்ட்ராக்ட் பணியை நிரந்தரமாக செய்வதற்கு மனம் இல்லாமல் தனியார் மயமாக்குவேன் என்று சொல்வது என்பது அது திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான சட்டத்திட்டங்களாக, சமூக நீதிக்கு எதிரான சட்டத்திட்டங்களாக நாங்கள் முன்வைக்கிறோம், பார்க்கிறோம். நாங்கள் கோரிக்கை வைக்கிற களத்தில் தொடர்ந்து ஒன்றாக நின்று நாங்கள் போராட்ட களத்தில் ஒன்றாக நிற்போம், பாராட்டக்கூடிய களத்தில் பாராட்டுவோம். இது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான கோரிக்கை அல்ல, திராவிட அரசுக்கு நாம் கொடுக்கிற வேண்டுகோள் ஒரு பணிவான வேண்டுகோள். மக்கள், இந்த கூட்டணி உங்களுடைய
ஆட்சியை நம்பியிருக்கிறது, தொழிலாளர்கள் உங்களை நம்பியிருக்கிறார்கள். எனவே தொழிலாளர்களை தனியார் மயமாக்குவதை விட்டுவிட்டு அரசின் அந்த நிரந்தர பணியை தர வேண்டும் என்று அனைவரின் சார்பாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.